ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டீன் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, சொரக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மீடியம் சைஸில் சொரக்காய் எடுத்துகிட்டு தோலெல்லாம் சீவிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முத்தனை விதையாக இருந்தால் எடுத்துருங்க, பிஞ்சாக இருந்தால் பிரச்சனை இல்லை. மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை. இது பச்சை வேர்க்கடலைங்க, நீங்கள் வறுத்த வேர்க்கடலை கூட எடுத்துக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்கேன். இப்போ பூண்டு வந்து ஒரு 10 பல், வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் 4 வரமிளகா சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துகிட்டு பொடி பண்ணி வச்சுக்கணுங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு, பொரியல் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு வாணலி வச்சுக்கோங்க. நான் சின்னதாக வாணலி வச்சுருக்கேன். எதுக்காகனா, இந்த பச்சை வேர்க்கடலை பூண்டு வரமிளகாலாம் சேர்த்து வறுக்க போகிறோம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வருங்க, இல்லைன்னா கருகி போன மாதிரி ஆகிடும். இதை நல்லா வறுத்து விடுங்க. டைம் ஆகுன்றதுனால, நான் குயிக்காக வேலை முடிக்கணும் அப்படின்றதுனால நான் இன்னொரு அடுப்பு சும்மா தான் இருக்குது, அதனால் அதில் மாற்றி வச்சிட்றேன். இந்த பக்கம் நம்ம பொரியல் தாளிச்சிக்கலாம். அதனால் நான் பாருங்கள், இதை நல்லா வறுத்து விட்டுக்கிட்டே இருங்க. இதை அந்த பக்கம் அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் மாற்றி வச்சிட்றேங்க. இதை கருக விட்டுறாமல் இதை வறுத்துக்கிட்டே இருங்க. பூண்டு தோலெல்லாம் நம்ம வந்து உரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த அடுப்பில் வாணலி வச்சு ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடு ஏறினதும் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் கலந்தது 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சி வரட்டங்க. கடுகு நல்லா பொரிஞ்சி வந்த உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அதையும் பொரிஞ்சி வரட்டோங்க. வந்த பிறகு நான் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேங்க, மீடியம் சைஸில் இருக்கிறது 2. ரொம்ப பொடியாக இல்லாமல் கொஞ்சம் இதாக கட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, தூள் உப்பு சேர்த்திருக்கேன். உப்பு சேர்த்து வதங்கும் போது கொஞ்சம் குயிக்காக வதங்கி வரும், அதுக்காக தான். வெங்காயம் கருவேப்பிலை உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம பச்சை வேர்க்கடலாம் வறுத்தும் பார்த்திங்களா, நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஆற வச்சு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த தோல் பச்சை வேர்க்கடலையும் அந்த தோலெல்லாம் நல்லா உதுத்து விட்டுட்டு உடச்சிட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாங்க. அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து நான் சொரக்காய் வந்து வெங்காயம் வதங்கி வச்சுன்றதுனால கட் பண்ணி வச்சுருக்கிற சொரக்காவை சேர்த்துருக்கேன். சொரக்காவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா அந்த வெங்காயம் எல்லாம் ஈவனாக கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்திருக்கோம், அதனால் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்திக்கோங்க. உப்பு அதிகமாக தேவைப்படாது. உப்பு நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்த தேவையில்லை, ஏன்னா நீர் காயின்றதுனால இதிலே தண்ணி வந்து லைட்டாக பிரிஞ்சு வரும். நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்த்தாமல் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இடையில ஒரு 2-3 தடவை கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டோங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா காய் வந்து குயிக்காக வெந்து வந்துடும் நம்மளுக்கு. இடையில கிண்டி விட்டிங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். தண்ணியே சேர்த்தாமல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக காய் நல்லா வெந்து வந்திருக்குதுன்னு. இது கரெக்டாக இருக்குது. இப்போ நான் வந்து வேர்க்கடலை பொடி அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் பருப்பு தேங்காய்லாம் சேர்த்துறதுனால கூட சேர்த்திக்கலாம். நான் இது போதுமான அளவுக்கு, அதனால் இந்த பொடி கடைசியாக அடுப்பு ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் நீங்கள் இந்த வந்து பொடி சேர்த்திக்கணும். அவ்வளோதாங்க. மிக்சி ஓரத்துலலாம் நல்லா கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா நம்ம ட்ரையாக அரைச்சிருக்கிறதுனால அந்த பூண்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஒட்டனத்தன்மை மாதிரி இருக்கும். நல்லா எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ நல்லா ஒரு தடவை இந்த சொரக்காவோட நல்லா பெரட்டி விட்டுருங்க. உப்பு பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு போட்டிருக்க அளவே கரெக்டாக இருக்குது. பாருங்கள், காய் பார்க்கும்போது நிறையா தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ பாருங்கள், வெந்த பிறகு பாருங்கள் எவ்வளோ கொஞ்சோன்னு வெந்து வந்திருக்குதுன்னு. அவ்வளோதாங்க. சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு, எல்லாத்துக்கும் தொட்டுட்டு சாப்பிட்லாம். அருமையாக இருக்குங்க. சொரக்காய் பொரியல்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. நம்ம சொன்னால் தாங்க அவங்களுக்கு இதே தெரியும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.